சென்னை தீவுத்திடல் பகுதியில் ஃபார்முலா போர் போட்டியின் தகுதிச் சுற்று போட்டிகள் நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் பார்வையில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். அவரோடு பேசலாம். சுரேஷ், இந்த ஃபார்முலா போர் கார்பந்தயம் எவ்வளவு உற்சாகமாக நடைபெற்று வருகிறது? குறிப்பாக போட்டியை பார்ப்பதற்காக பிரபலங்கள்லாம் வந்திருக்கிறாங்களா? கார்த்திகா, தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த தீவுத்திடல் பகுதியில் தான் ஃபார்முலா போர் கார் பந்தயம் நடைபெற்று வருகிறது. நேற்று தொடங்கிய இந்த கார் போட்டி இன்று இறுதி நாளாக இருக்கிறது. இன்றுதான் முக்கிய போட்டிகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக தகுதி சுற்று தொடங்கி அதேபோன்று இறுதி சுற்று வரை இன்றுதான் நடைபெற உள்ளது. சுமார் 11 மணி அளவில் இந்த பயிற்சி போட்டிகளாக தொடங்கி இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து சென்னை ரேஸ், அதாவது இந்த லீக் போட்டிகள் இன்று நடைபெறுகிறது. அதேபோல் JK டயர்ஸுடைய போட்டிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதைத் தொடர்ந்து ஆவலோடு எதிர்பார்த்த ஃபார்முலா போர் கார் போட்டியினுடைய 4 போட்டிகள் இன்று நடைபெற இருக்கின்றன. அதேபோன்று ஓபன் போட்டிகள் போன்றவையும் நடக்க இருக்கின்றன. இந்த ஃபார்முலா போரை பொறுத்தவரையில் 25 நிமிடங்களுக்கு மேல் தொடர்ந்து இந்த காரினை போட்டியாளர்கள் வேக வேகமாக மின்னல் வேகத்தில் காற்றை கிழித்து கொண்டு சீறிக்கொண்டு இயக்க இருக்கிறார்கள். இந்த போட்டியை காண்பதற்காக தமிழகம் முழுவதிலிருந்து பல்வேறு ஊர்களிலிருந்து பொதுமக்கள் பார்வையாளர்கள் வந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல்வேறு பிரபலங்களும் வெளியூர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வருகை தந்திருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து திரிஷா நேரடியாக இந்த போட்டியை காண வந்திருக்கிறார். நாக சைதன்யா வருகை தந்திருக்கிறார். அர்ஜுன் கபூர் அதேபோல் வருகை தந்திருக்கிறார். மேலும் இந்த போட்டியை காண்பதற்காக கிரிக்கெட் பிரபலம் கங்குலி வருகை தர உள்ளார். மேலும் போனி கபூர் உள்ளிட்டோரும் இந்த போட்டியை காண வருகை தர இருக்கிறார்கள். சென்னையில் மிகப்பெரிய இந்த தெற்காசியாவிலேயே இந்த கார் பந்தயம், அதுவும் இரவு நேர சர்க்கியூட் கார் பந்தயம் என்பது உலக பிரபலம் பெற்றிருக்கிறது. இந்த போட்டியை காண அடுத்தடுத்து பல பிரபலங்களும் வருகை தர இருக்கிறார்கள். இன்று இரவு சுமார் 10:30 மணி வரையில் இந்த போட்டிகள் நடைபெற உள்ளன. ஒவ்வொரு கார் பந்தயத்தின் போதும் வீரர்கள் மின்னல் வேகத்தில் தங்கள் கார்களை போட்டி போட்டுக்கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பதற்கு அவ்வளவு ஒரு ஆர்வ மிகுதியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏராளமான பார்வையாளர்கள் குவிந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னையின் இந்த தீவுத்திடலை சுற்றிலும் ஒரு உற்சாக மிகுதியில் இந்த கார் போட்டியை ஏராளமான பொதுமக்கள் மட்டுமல்லாமல் பிரபலங்கள் வருகை தந்து பார்த்து கொண்டிருப்பதால் மேலும் இந்த போட்டிக்கு முக்கியத்துவம் கிடைத்திருக்கிறது. கார்த்திகா, சுரேஷ், நேற்று பந்தய பாதையில் நாய் புகுந்தது. இந்நிலையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்னும் என்னென்ன சிறப்புகள் செஞ்சிருக்கிறாங்க? கார்த்திகா, நீங்கள் கேட்டது போலவே இந்த பந்தய பாதை என்பது மிகவும் ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கிறது. பந்தய பாதையை சுற்றிலும் காவல்துறை 500 மேற்பட்டோர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தனிநபரும் இந்த பந்தய பாதையினுள் செல்லக்கூடாத வகையில் அது கட்டுப்பாடுகள் மிக அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் கால்நடைகள், நாய் உள்ளிட்டவை திடீரென இந்த பந்தய பாதைக்குள் செல்லாமல் இருப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் நாய் சிறிய சந்துகள் போன்றவைகளை எகிரி குதித்தோ அல்லது புகுந்தோ திடீரென உள்ளே புகுந்து விடுவதால் பந்தய பாதையில் இயக்கிக் கொண்டிருக்கிற கார்கள் விபத்தில் சிக்குவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. மேலும் கவனச்சிதறல் அந்த கார் ஓட்டக்கூடிய வீரர்களுக்கு ஏற்படும். இதன் காரணமாக நாயை பிடிக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நேற்றைய தினம் இதேபோல் ஒரு நாய் இந்த பந்தய பாதைக்குள் சென்றுவிட்டது. சுமார் 200 கிலோமீட்டருக்கு மேல் வேகத்தில் இயக்கக்கூடிய கார் செல்லும் வகையில் நாய் போன்றவை உள்ளே புகுந்து விட்டால் அது விபத்தாக முடிந்துவிடும் என்பதன் காரணமாக மாநகராட்சி ஊழியர்கள் இங்கு முகாமிட்டு தொடர்ந்து நாய்களை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நேற்றைய தினம் இதுபோன்ற 3 நாய்கள் வரை பிடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றும் தொடர்ந்து 4 நாய்கள் வரை பிடிக்கப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த போட்டி நடத்துவதில் இந்த நாய்களால் தற்போது வரையில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. தொடர்ந்து நாய்களை கண்காணித்து போட்டி நடக்கக்கூடிய அந்த 3.5 கிலோமீட்டர் சர்க்கியூட் பகுதிக்குள் எந்த ஒரு நாயும் புகுந்து விடாமல் இருக்க தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது நிலையில் JK டயர்ஸ் மற்றும் இந்திய லீக் கார் ரேஸ் மற்றும் ஃபார்முலா போர் கார் தொடர்ந்து அடுத்தடுத்து நடைபெற்று வருகின்ற வந்து கொண்டிருக்கின்றன. நமது காதுகளுக்கு இப்பொழுதே கேட்கிறது, அந்த கார்கள் சீறி பாய்ந்து கொண்டு காற்றை கிழித்துக் கொண்டு செல்வதால் ஒரு மிகுந்த சத்தத்தை ஏற்படுத்தி வருகிறது. கார்த்திகா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.